தொப்புளில் எண்ணெய் வைக்கலாமா வைக்கக்கூடாதா என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கிறது. ஒரு சிலர் தொப்புளில் எண்ணெய் வைக்கலாம் என சொல்கிறார்கள், ஒரு சிலர் வைக்கவே கூடாது என சொல்கிறார்கள். தொப்புளில் எண்ணெய் வைத்தால் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் எனவும் சொல்கிறார்கள். நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளோட மையப்புள்ளியும் தொப்புளில் தான் இருக்கிறது என சொல்கிறார்கள். குறைந்தது 70,000 மேற்பட்ட நரம்புகள் தொப்புளின் பின்னால் அமைந்துள்ளது என சொல்றாங்க. கிராமங்களில் குழந்தைகள் அழுதால் தொப்புள்ள சிறிது எண்ணெய் துளி விட்டதும் அந்த குழந்தை உடனடியாக அழுகைய நிப்பாட்டுவது நம்மில் பலரும் அறிந்திருப்போம். வாயு கோளாறுகள் இருந்தால் தொப்புள்ள பெருங்காயத்தை நீர்ல கரைத்து தடவுவாங்களாம். இப்படி தடவுனா உடனடியா நல்ல பலன் கிடைக்கும் என சொல்றாங்க. தொப்புள்ள நீங்க தினமும் எண்ணெய் விட்டா கண் பார்வை தெளிவடையுமாம். இப்போ பலருக்கும் கண் வறட்சி ஏற்படுது. இவங்களுக்கு இந்த வைத்தியம் செய்தா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது கண்களில் வறட்சி, கண் பார்வை குறைபாடு இதெல்லாத்தையும் குணப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. உடல் சூட்டால உண்டாகக்கூடிய பித்த வெடிப்பு தொப்புள்ள எண்ணெய் வைக்கும் பொழுது குணமாகுதாம். சருமத்தை இது பளபளப்பா மாற்றுமாம். உதடு வறட்சியும் மறையுமாம். தலைமுடி ஆரோக்கியமா செழித்தும் வளருமாம். தொப்புள்ள எண்ணெய் வைப்பதால முழங்கால் மற்றும் மூட்டு வரிகள் குணமாகுமாம். பலருக்கும் கால் குடைச்சல் ஏற்படும், நரம்பு பாதிப்பு இருந்தா இப்படி ஏற்படும். இவங்க தொப்புள்ள எண்ணெய் விடுவதால கால் நரம்புகள் ஆசுவாசம் அடையுமாம். இதனால மூட்டு கால்வலிகள் எல்லாம் குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. தொப்புள்ள எண்ணெய் வைப்பதால உடல் நடுக்கம், உடல் சோர்வு, கணைய பாதிப்புகள் எல்லாம் குணமாகுது அப்படின்னு சொல்றாங்க. கர்ப்பப்பை வலுப்பெறுது அப்படின்னு சொல்றாங்க. உடல் சூட்டையும் குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல தூக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தூங்குவதற்கு முன்னால இரவுல தொப்புள்ள நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயை 3 வைத்து தொப்புள சுற்றி 1 அளவிற்கு மசாஜ் செய்ய வேண்டுமாம். இப்படி செய்தா உங்களுடைய கண்வலி, சரும வறட்சி இதெல்லாம் குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இரவுல உங்களுடைய தொப்புள்ள விளக்கெண்ணெய 3 வைத்து தொப்புள சுற்றி 1.5 அளவிற்கு மசாஜ் செய்தா முழங்கால் வலி, மூட்டு வலி, கால்வலி போன்றவை குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. வேப்பெண்ணெயை உங்களுடைய தொப்புள வைப்பதால சரும வியாதிகளும் தொற்றுக்களும் குறையுது அப்படின்னு சொல்றாங்க. உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. நச்சுக்களை எல்லாம் இது அழிக்குமாம். எலுமிச்சை எண்ணெயை உங்க தொப்புள வைத்தா உடல்ல பூஞ்சை தொற்று காரணமாக ஏற்படக்கூடிய வயிற்று வலி குணமாகுமாம், தொற்றும் அழிந்து போகுமாம். பாதாம் எண்ணெயை உங்களுடைய தொப்புள வைத்தா சருமம் பளபளக்குமாம், முகம் இளமையா மாறுமாம், சுருக்கங்கள் எல்லாம் மறையுமாம். தினமும் இரவுல தொப்புள்ள பாதாம் எண்ணெயை போட்டு மசாஜ் செய்தா 10 முகம் பளபளப்பா மாறுமாம். தொப்புள்ள 1 ஆலிவ் எண்ணெயை தடவி மசாஜ் செய்தா பெண்களுக்கு மாதவிலக்கு காலங்களில் உண்டாகக்கூடிய வலிகள் எல்லாம் பறந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க.